Hi friends, welcome to aadukalam channel football news update. Video paakra friends or thumbs up kudutha support pannunga. Ankle ligament injury karanama kadandha February maadham surgery merkonda Neymar Junior காயத்திலிருந்து மீண்டு வந்து தற்போதைய பிஎஸ்ஜி அணியின் ப்ரீ சீசன் ட்ரைனிங் செஷனில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிறப்பு பெர்மிஷனோட ஒரு வாரத்திற்கு முன்னரே வர வேண்டிய நெய்மர் ஜூனியருக்கு ஜூலை 10ஆம் தேதி வரை சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அது இன்னமும் தாமதமாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரேசில் நாட்டு விதிமுறைகளை மீறி ஆர்டிஃபிஷியலாக ஏரியை உருவாக்கிய வழக்கில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதற்கான மேல்முறையீடு 20 நாட்களுக்கு மேல் ஆகுன்றதுனால இதன் பின்னரே பிஎஸ்ஜி அணியின் ப்ரீ சீசன் ட்ரைனிங் செஷனில் இணைவார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் நெய்மர் ஜூனியர் மீது 3.3 மில்லியன் டாலர்ஸ் அபராதம் விதிச்சிருக்காங்க. பிஎஸ்ஜி அணியின் ப்ரீ சீசன் ட்ரைனிங் செஷனில் கிம்பம்பே, மியூக்கியாலே மற்றும் நியூனோ மெண்டஸ் ஆகிய 3 பிளேயர்ஸ் மட்டுமே ப்ரீ சீசன் ட்ரைனிங்கில் இணைஞ்சிருக்காங்க. அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் அன்டோயின் கிரீஸ்மனுக்கு மறுபடியும் பழைய 7ஆம் நம்பர் ஜெர்சி வழங்கப்படுவதாக அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஆரம்பத்திலேயே அன்டோயின் கிரீஸ்மன் 7ஆம் நம்பர் ஜெர்சி அணிந்து தான் ஆடிக்கிட்டு இருந்தார். 2019ஆம் ஆண்டு அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியிலிருந்து வெளியேறி பார்சலோனா அணியில் இணைந்த பின்னர் புதிதாக இணைந்த யாவோ ஃபெலிக்ஸுக்கு இந்த 7ஆம் நம்பர் ஜெர்சியை கொடுத்திருந்தாங்க. தற்பொழுது யாவோ ஃபெலிக்ஸும் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியிலிருந்து லோன் முறையில் வெளியேறி செல்சி அணியில் இணைஞ்சிருக்காரு. செல்சி அணியிலேயே தொடர விரும்புவதாக பல பேட்டிகளில் தெரிவிச்சிருந்தார். இதனால் அதிருப்தி அடைந்த அட்லெட்டிகோ மேட்ரிட் ஹெட் கோச் டியாகோ சிமியோனே யாவோ ஃபெலிக்ஸை அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் திரும்பி கொண்டு வருவதற்கான எண்ணம் இல்லைன்னு இதன் காரணமாக ஆண்டோயின் கிரீஸ்மனுக்கு மறுபடியும் 7ஆம் நம்பர் ஜெர்சி வழங்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. யாவோ ஃபெலிக்ஸின் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியுடனான கான்ட்ராக்ட் 2027 வரை இருக்கும் நிலையில் அவரை ரிலீஸ் செய்வதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாகவும் 100 மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமான ப்ரப்போஸ் வர்றதாக இருந்தால் அவரை நடப்பு சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோலேயே பெர்மனன்ட் ரிலீஸில் வெளியேற்ற தயாராகிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது யாவோ ஃபெலிக்ஸ் பிஎஸ்ஜி அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் குறித்து விசாரித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. 11 ஆண்டு கால வெற்றிகரமான செல்சி கரியருக்கு பின்னர் நட்சத்திர வீரர் சீசர் அஸ்பிலிக்யூட்டா அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் இணைஞ்சிருக்காரு. அட்லெட்டிகோ மேட்ரிடுக்கு செல்வதற்கு முன்னர் செல்சி ரசிகர்களுக்கு அளித்த பிரியா விடை பேட்டியில் ரொம்ப இமோஷனலாக 6 நிமிடங்கள் அழுததாக தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னே தெரியாமல் புத்தம் புதிய நபராக செல்சி அணியில் இணைந்த பின்னர் தற்பொழுது இவ்வளவு அதிகமான அன்பும் அரவணைப்புடனும் ரசிகர்களின் ஆதரவுடன் வெளியேறுவது பெருமையளிப்பதாகவும் ரொம்ப இமோஷனலாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. செல்சி அணியுடனான அஸ்பிலிக்யூட்டா கான்ட்ராக்ட் மேலும் 1 ஆண்டு காலம் இருக்கும் நிலையில் மியூச்சுவலாக இவரை ஃப்ரீ டிரான்ஸ்ஃபரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தற்பொழுது அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் இணைஞ்சிருக்காரு. பிஎஸ்ஜி நட்சத்திர வீரர் கிலியன் எம்பாப்பேக்கு பிஎஸ்ஜி அணி 220 மில்லியன் டாலர்ஸ் விலை நிர்ணயிச்சிருக்காங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அணியில் தொடர்வதாக இருந்தாலும் இல்லைன்னாலும் ஜூலை 26க்குள் கிலியன் எம்பாப்பே தனது முடிவை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. பிஎஸ்ஜி அணி ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி மேட்சஸுக்காக ஏசியா பயணம் 26ஆம் தேதி திட்டமிட்டிருக்காங்க. மறுபக்கம் எம்பாப்பே இணைவதாக எதிர்பார்க்கப்படும் ரியல் மேட்ரிட் அணி ஒரு வருடத்திற்கு 54 மில்லியன் டாலர்ஸ் வீதம் 5 வருடத்திற்கான கான்ட்ராக்ட் கொடுத்திருப்பதாகவும் இரு தரப்பிற்கும் இடையில் வெர்பல் அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருப்பதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. ஆனால் 220 மில்லியன் டாலர்ஸ் ரிலீஸ் கிளாஸ் தொகையை செலுத்த ரியல் மேட்ரிட் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய தொகையை பிஎஸ்ஜிக்கு கொடுக்கணும்னா ஒரு சில நட்சத்திர வீரர்களை ரியல் மேட்ரிட் அணி ரிலீஸ் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கூடவே எம்பாப்பையின் டிரான்ஸ்ஃபருக்கான முயற்சியில் லிவர்பூல் அணியும் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு. அப்படி நடப்பு சீசனில் பிஎஸ்ஜி அணியிலிருந்து எம்பாப்பே வெளியேறுவதாக இருந்தால் பார்சலோனா நட்சத்திர வீரர் உஸ்மான் டெம்பலேயே 54 மில்லியன் டாலர்ஸ் இவர் மீதான ரிலீஸ் கிளாஸ் தொகையான 54 மில்லியன் டாலர்ஸை ட்ரிகர் பண்ணி தங்கள் அணியில் இணைப்பதற்கான முயற்சியில் பிஎஸ்ஜி ஈடுபட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டி அணியிலிருந்து வெளியேறியதற்கு பெப் கார்டியோலாவின் தன் மீதான பாரபட்சமான நடவடிக்கை தான் காரணம்னு கேப்ரியல் ஜீசஸ் தெரிவிச்சிருக்காரு. புதிதாக இணைந்த ஜிஞ்சங்கோவுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் சில வேறுபட்ட முடிவுகளை எடுத்ததாகவும் பிஎஸ்ஜி அணிக்கு எதிரான போட்டியின் போது அதற்கு முந்தைய தினம் ட்ரைனிங் செஷன்ல கூட இணையாத ஜிஞ்சங்கோவுக்கு வாய்ப்பளித்ததாகவும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பொசிஷன்லையும் பல மாற்றங்கள் ஏற்படுத்தியதா கேப்ரியல் ஜீசஸ் புகார் தெரிவிச்சிருக்காரு. இதனால் மிகவும் அதிருப்தி அடைந்த தான் தனது தாயாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் அணையில் தொடர விரும்பலைன்னு அழுது கொண்டே பேசியதாகவும் தூக்கம் இல்லாமல் சாப்பிடாமல் நிம்மதி இல்லாமல் இருந்ததோடு இதுபோன்ற செயல்கள் தான் தான் மான்செஸ்டர் சிட்டி அணியிலிருந்து வெளியேற காரணம்னு தெரிவிச்சிருக்காரு. ஆர்சனல் நட்சத்திர வீரர் கிரானைட் ஷாக்கா ஆர்சனல் அணியிலிருந்து வெளியேறி பயர் லெவர்க்யூசன் அணியில் இணைந்திருப்பதாக அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. 7 ஆண்டுகள் ஆர்சனல் அணிக்காக ஆடி வந்த ஷாக்கா 5 வருடத்திற்கான கான்ட்ராக்டில் 27 மில்லியன் டாலர்ஸ் டிரான்ஸ்ஃபர் தொகைக்கு பயர் லெவர்க்யூசன் அணியில் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க.
செல்சி நட்சத்திர வீரர் கிறிஸ்டியன் புலிசிச் டிரான்ஸ்ஃபருக்கு ஏசி மிலன் வழங்கிய 24 மில்லியன் டாலர்ஸுக்கான செகண்ட் பிட்டிங்கும் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகரித்த தொகையுடன் மூன்றாவது பிட்டிங்கிற்கு ஏசி மிலன் தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. செல்சி அணியின் அடுத்த கட்ட திட்டங்களில் தனக்கு போதிய வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலேயே அணியிலிருந்து வெளியேறியதாக நட்சத்திர வீரர் மேசன் மவுண்ட் தெரிவிச்சிருக்காரு. செல்சி அணி முயன்று வரும் பிரைட்டன் நட்சத்திர வீரர் மொய்சஸ் கேசிடோ டிரான்ஸ்ஃபருக்கு பிரைட்டன் அணி மிக அதிக தொகை நிர்ணயித்திருப்பதால் இந்த டிரான்ஸ்ஃபரிலிருந்து பின்வாங்க முடிவெடுத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. செல்சி அணி 100 மில்லியன் டாலர்ஸ் வரை செலவு செய்ய தயாராக இருப்பதாகவும் பிரைட்டன் அணி 127 மில்லியன் டாலர்ஸ் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு மாற்று வீரரா செல்டா வீகோ நட்சத்திர வீரர் கேப்ரி வியகாவை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. பார்சிலோனா அணியில் இணைவதாக எதிர்பார்க்கப்பட்ட பிரேசில் இளம் நட்சத்திர வீரர் விட்டர் ரோகின் டிரான்ஸ்ஃபர் தற்பொழுது இழுபறியில் இருக்கு. விட்டர் ரோகின் டிரான்ஸ்ஃபருக்காக பார்சிலோனா அணி 44 மில்லியன் டாலர் செலவு செய்ய ஒத்துக்கொண்டதாகவும் இரு தரப்பிற்கும் இடையில் வெர்பல் அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருந்ததாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது இந்த இளம் வீரரை இணைப்பதற்கான முயற்சியில் பிஎஸ்ஜி, செல்சி மற்றும் மான்செஸ்டர் யுனைடெட் ஈடுபட்டிருப்பதாகவும் இந்த 44 மில்லியன் டாலர்ஸை விடவும் அதிக தொகையை கொடுக்க சம்மதித்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்சிலோனா இவருக்கு வழங்குவதாக தெரிவித்திருந்த முதல் வருடத்திற்கான 4 மில்லியன் டாலர்ஸ் சேலரி தொகையை விடவும் 3 மடங்கு அதிகம் தர இந்த 3 அணிகளும் சம்மதித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்சிலோனா முயன்று வந்த துர்க்கிஷ் நட்சத்திர வீரர் ஆர்தா கூலர் டிரான்ஸ்ஃபரை ரியல் மேட்ரிட் அணி கடைசி நேரத்தில் ஹைஜாக் பண்ணியிருந்தாங்க. அல் நாசர் அணியின் புதிய ஹெட் கோச்சா லூயிஸ் காஸ்ட்ரோ நியமிக்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. 61 வயதாகவும் போர்ச்சுக்கல் நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் காஸ்ட்ரோ இதற்கு முன்னர் பிரேசில் நாட்டின் போர்ட்டோஃபோகோ அணியின் ஹெட் கோச்சாக பணியாற்றிட்டு இருந்தார். இவரை பணியமர்த்துவதற்காக சில தினங்களுக்கு முன்னர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரெஃபர் பண்ணதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாயிருந்தது. அல் நாசர் அணியின் ஹெட் கோச்சாக பணியாற்றிய ரூடி கார்சியா சில மாதங்களுக்கு முன்னர் பாதியிலேயே பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அண்டர் 19 டீமோட ஹெட் கோச் அல் நாசர் அணியின் ஹெட் கோச்சாக பணியாற்றியிருந்தார். கடந்த சீசனில் எந்த ஒரு டிராஃபீஸும் வெல்லாமல் அல் நாசர் அணி தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. லயோனல் மெஸ்ஸி ஒன்று 4 தலை கொண்ட மான்ஸ்டர் இல்லைன்னு குரூஸ் அசுல் அணியின் மேனேஜர் ஃபெரேட்டி தெரிவிச்சிருக்காரு. தங்கள் அணியிலும் நட்சத்திர வீரர்கள் இருப்பதாகவும் லயோனல் மெஸ்ஸி நட்சத்திர வீரர் என்பது உண்மைதான், பட் இதே போன்று தங்கள் அணியிலும் நட்சத்திர வீரர்கள் இருப்பதாக குறிப்பிட்ட ஃபெரேட்டி லயோனல் மெஸ்ஸியை எந்த ஒரு பயமும் இல்லாமல் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு. ஸோ வீண் வாய்ஜாலம் இல்லாமல் கண்டிப்பாக அணி கடுமையாக போராடி வெற்றி பெற முயலும்னு குறிப்பிட்டிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.